வணக்கம், நான் டாக்டர் அபிராமி, சேலம் காவேரி மருத்துவமனையில் நெஃப்ராலஜிஸ்டாக இருக்கேன். ப்ரெக்னன்சி டைமில், அதாவது பேறு காலத்தில், லேடிஸ்க்கு வந்து சிலருக்கு பிளட் ப்ரெஷர் வரும். ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவாங்க. முன்னாடியே பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறத பற்றி நான் சொல்லலை. நார்மலாக இருக்கிற லேடிஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் பேறு காலத்தில் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறத பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். இது யூஸ்வலாக 5வது மாதத்தில், அதாவது 20 வாரத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ரெஷர் வர்றது வந்து போது, அதாவது மைல்டாக இருக்கும் போது பெருசாக தொந்தரவுகள் தெரிவிக்காது. அதனால் அதை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணாதான், அதாவது டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப அதிகமாக ஆகும்போது தலைவலி அப்படி வரலாம். இன்னும் அதிகமாக ஆகும்போது மற்ற உறுப்புகள் பாதிக்கும் போது கால் வீக்கம் அந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ண முடியாது. 5 மாதத்துக்கு அப்புறம் ரெகுலராக செக்கப் போகும்போது டாக்டர் இனிமேல் பிளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் வர லேடிஸ் வந்து கவனம் கொள்ள வேண்டியது, டாக்டர் சொல்கிற கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு பண்ணணும். சில சமயம் மெடிசன்ஸ் கூட கொடுக்க வேண்டி இருக்கலாம். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் த லேடிஸ்க்கு இது ஒரு மைல்டாக இருக்கும், டெலிவரி முடிஞ்சதுமே சரியாக போயிடும். சிலருக்கு மட்டும் பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிறதுனால அதனால் மற்ற உறுப்புகள், அதாவது கிட்னி, லிவர், தட்டணுக்கள், பிளேட்லெட்ஸ், இதெல்லாம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் அதையும் மெடிசன்ஸ் மூலயமா சரி பண்ணிக்கலாம். இதில் மைல்டாக இருந்தாலும் சரி, சிவியராக இருந்தாலும் சரி, டெலிவரி முடிஞ்ச அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது நல்லாயிடும். உடனே ஆகலைனாலும் 6லேருந்து 12 வாரம் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் சரியாயிடும். ஆனால் கவனம் கொள்ள வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி நல்லா ஆனால் கூட பிற்காலத்தில் இந்த லேடிஸ்க்கு மறுபடியும் பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ டெலிவரி முடிஞ்சு பிளட் ப்ரெஷர் நல்லா ஆனாலும் அப்போத்துலேருந்தே இதை கவனம் கொண்டு, ஸோ உணவு முறையை மாற்றிக்கிறது, எக்ஸசைஸ் நல்லா பண்ணுறது, வெயிட் கெயின் ரொம்ப ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணால் பின்னாடி அந்த பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை குறைக்க முடியும். ஸோ லேடிஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நன்றி, வணக்கம்.